எல்லாருடைய சந்தோஷத்தான் ஒருத்தன் வாழ்வான், அது நியதி. அப்படி இல்ல, என் நிம்மதி தான் உன் நிம்மதி, என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம். நீ சாகம் குடிபாதம் பண்ண, நீ சாக முடியாது, உன்னை சாக விட மாட்டேன். ஏன் கேளு, உங்க அப்பா அவருக்கு மருந்து வாங்க வேணா? இப்ப சொல்லு ஆகையா. ஆ
என்னாச்சு? நம்ம ட்ரக்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? போலீஸா போலீஸ் பீட்டருக்கு தெரிஞ்சா? ஆ டபார் பிராண்டில பீர ஊத்துற கிளாஸ கீழ இருக்காம ஒரே தம்ல குடிக்கணும். நான் இன்ஸ்பெக்டர். ஆ ரெடியா? ம் குடி குடி. 1 2 3. ஆமா நீ எந்த அவரு கார் தண்டரத பார்த்தா ஒண்ணு சிரிப்பு வந்துச்சு. நான் என்ன காமெடியா பண்ண? இல்ல சார். ஆமா சார். எடா கைய என்ன? ஆமா இல்ல ரெண்டும் சொல்றேன். நான் என்ன ஜோக்கரடா? என்னடா முடிக்கிற? கோவர்தான் உனக்கு, குரம் வருதா உனக்கு? குடி குடுறா. இங்க எனக்கு மட்டும்தான் கோவர்ணம் பரதேசி. குடுறா குடி குடி. இன்ஸ்பெக்டர் இதுதான் காமெடி. இப்ப நீ சிரி சிரி. எங்க பார்த்து சிரிச்சல்ல சார். மோசம் போயிட்டோம் சார். என்னடா சொல்ற? நம்ம சரக்கு எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க என்ன மறைக்கிறீங்க? சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்களா? அப்ப எங்கால் துரோகம் பண்ணதா சொல்றீங்களா? செஞ்சுவன் சொல்ல மாட்டாயா? சொல்ல வைக்கணும், சொல்ல வைக்கிற, சொல்ல வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஆள் இருக்காயா? அலெக்சாண்டர் நீங்க நான் ஒருத்தன். நீங்க 10 பேர் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களோட முதல்ல எம்எல்ஏ யார் கை வைக்கிறாங்களோ அவங்கள மர்டர் பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. முடிவெடுக்க ஆசீர்வாதங்களுக்கா கஷ்டம்? உங்களுக்குமா கஷ்டம்? முடிவெடுங்கப்பா. என்னப்பா யாருமே வரல? அதுக்குதான் சொல்றது, ஏக்கத்தப்பா பேசி மாட்டி கூடாது, என்ன கொலை பண்ண வரக்கூடாது, வந்தா பயப்படக்கூடாது. இதுல இல்ல இங்க இருக்கணும். என்ன தெரியாது? தில் தில் என்ன? அலெக்ஸ். அலெக்ஸ் என்ன? தில் புரிஞ்ச சரி. பீட்டர் ஒன்று அவர் சொன்னார். ஆக மொத்தத்தில் என் ட்ரக் எங்கெந்து வருதுன்னு யாரோ யாருக்கோ சொல்லியிருக்காங்க. சத்தியமா சொல்ற, வெளியாள் யாரும் கிடையாது, நமக்குள்ளவே ஒரு ஆள். யார் அது? தெரியாது சார். அலெக்ஸ் கூட நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் தானே சார், அவன் கூட செஞ்சிருக்கலாம்ல. என்னடா சொன்னேன் அலெக்ஸ் பத்தி சொன்னேன்? நல்ல தெரியல. அலெக்ஸ் இவன் அடி. அலெக்ஸ் அலெக்ஸ் போதும், நீ வாங்க வா.
என்னாடி என்னாடி என்ன இதான்டா அலெக்ஸ், இத செய்யலாம் செஞ்சிருவோம். எதுக்கு ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எஜமானுக்கு விசுவாசத்தை காட்டுறதுல நன்றி உள்ள நாய். இவனை பார்த்தா நீ சந்தேகப்படுற சார். சார் பிடிப்பட்ட சருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி. அதுக்கே உங்க டென்ஷன் டென்ஷன் இல்லப்பா. இவ்வளவு பெரிய அணைக்கட்டுல ஒரு சின்ன ஓட்டத்தானே கசிஞ்சா கசிஞ்சிட்டு போதும் விட்டுட்டா நாளைக்கு அதே ஒரு பெரிய வெள்ளமாயி நம்மளே தட்டிட்டு போயிடும். பிடிப்பட்ட சரக்கை பத்தி எனக்கு கவலை இல்ல. காட்டி கொடுத்தா யாருங்கிறது தான் எனக்கு தேவை. நான் தெரிய வைக்கிறேன். நான் இந்த கத்திய டேபிள் உள்ள வச்சு சுத்துவேன். அது யார குறி வச்சு நிக்குதோ அவன் தான் காட்டி கொடுத்தவன். என்னாச்சு? அது என்ன காட்டுது? நீங்க போலாம். எல்லாரும் போயிட்டானுங்க. இப்ப சொல்லு, குறி எங்க தமிழ் விடுமோன்னு ஒவ்வொருத்தனும் பயந்துட்டு இருந்தா. ஆனா ஒருத்த மட்டும் பயப்படாத மாதிரி நடிச்சான். நடிச்சானா? அப்ப உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட வேண்டியதுதான். நாம தான் லாரியை கடத்தினோன்னு பீட்டரால கண்டுபிடிக்க முடியல சார். பீட்டரை ஏமாத்திட்டா சார். ஓகே சார். இன்னும் மன்னிச்சுங்க சார். நம்ம சரக்கு வர்றது யாருக்கு சொன்னேன் சொல்டா? சத்தியமா சுட மாட்டீங்களே? சத்தியமாக உண்மையாக நிச்சயமாக நான் உன்னை சுட மாட்டேன். சொல்லு கண்ணா. ஏ சொல்லடே ஐயனா. எதிரி உனக்கு நண்பனாடா? ஏன் எதிரி உனக்கு நண்பனா? டேய் பலாப்பழத்தை மொத்தமா சொல்லையோட துண்ணிட்டு தோலை எனக்கு குடிச்சுட்டா. டேய் அது தொண்டையில குத்திருந்தாலும் பரவாயில்ல, என் நெஞ்சில குத்திட்டா பரதேசி நாய. என்ன சொல்றது? நான் சுட மாட்டேன் தான் சொன்னேன். ஆனா ஸ்டார்டிங் ஹேண்ட்லால் அடிச்சு கொல்ல மாட்டேன்னு சொல்லியே. கொல்ல மாட்டேன்னு சொல்லடோ. ஐ அம் சாரிடா பரதேசி. இதோ போ, என்ன காட்டி கொடுக்க நினைக்கிறவன், என் கூட்டத்தில இருந்து தப்பி போக நினைக்கிறவன் எவ்வானா இருந்தாலும் சரி, அவன மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தை மட்டும் இல்ல, அவன் பரம்பரைய அழிச்சிடுவேன். இதுதான் பீட்டருடைய வேத வாக்கு. அந்த நாயை வாரி போடுங்கடா. தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராய? வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளேமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூசுக்கு வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன கேடா, போய் தண்ணி விடுறா. என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு போறீங்க? என்ன பண்ணி தலையறது? இப்படி போனதா உங்க முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போன வர்ற சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க.
எல்லாம் லைன்ல நில்லுங்க. உங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி வெடுப்பா, எல்லாரும் எடுத்து பின்னால தள்ளிட்டாங்க. இவரு வயசு பொண்ணு தான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் இது இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு போங்கட்டே. சீக்கிரம் கம்மியா தம்பி, ஒரு கூட தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல எதோடு சொல்றது, வண்டியில வந்து அந்த டிரைவர் போயதுல்ல, இங்க வந்தா ஓன் தொல்லையா போகட்டே. ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். யார் அது அண்ணு? என்னடா வெண்ண, ஆளை பார்த்தா அண்ண, பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்த லாரி டிரைவர். அடச்சி நாய, எதிரில் வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை, நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளர்ந்துச்சுண்ண. மவனை உளர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறவன். செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறு சிறு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓரம் அழுத்துக்கிறியா. இவா தங்களது வீட்டுல வேற யாருமே இல்ல, தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் அவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமகன் மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலை வலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க போங்க போங்க. பாட்டி இதா உன் மருமகளா? ஆமா. ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிரும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி குஞ்சுமணி. ஏய் என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க. என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கெண்ணை வாங்கிட்டு வர்றேன். ஏய் குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி குடி. முடியாது பாயா. ஏய் விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். என்ன ஐயனார் என்ன பாக்குற? இதெல்லாம் ஏன் சரக்கு? எடுத்துட்டு போற. இதோ பார், திருட்டுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். நானும் திருடம் தான், ஆனா இன்னொரு திருடம் கிட்ட திருட மாட்டேன். ஒன்ன மாதிரி நீ எல்லாம் இந்த தொழிலுக்கு ரொம்ப சின்ன பைய, என் மாதிரி அப்ப கிட்ட வச்சுக்காத. அப்பா என்ன மகனே, பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு போ சொல்லுங்க. தேரிக்க இப்பதானே சொன்ன நீ சின்ன பிள்ளானு. பிள்ளைங்க லாலிபப் கடன் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்க கூடாது கண்ணா. பிள்ளைங்க எதுக்காவது அடம் பிடிச்சா பொருள் கிடைக்காம ஓடாது தெரியுமில்ல? மேல பாரு. பொருளை வச்சுட்டு போ சொல்லல, நீ அவனுக்கு மேல போயிடுவ. இப்ப தெரியுதா யார் அப்ப மாவன்? ஊருக்கே தெரியுங்க அண்ணு, துப்பாக்கி என் குலதெய்வ ஒண்ணு சொல்லு. திருடங்க கூட முக்கியம் இல்ல கண்ணு, மூலதான் மூலதனம். என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்த கொள்ள அடிச்ச மாதிரி ஓன் கத்திரியே. அந்த துப்பாக்கி நாங்க துப்பாக்கி துடைச்சு வைக்கிற ஆளே இல்ல வீட்டுல. நீலாம் ஒரு ஆளு, உனக்கு 20 அடி ஆளு. இனிமே நீ லைன்ல குறுக்க வந்த உன்னை சின்ன பின்னமாக்கிடுவேன். உங்க அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். ஆம்பளைக்கு வீரமும் வேணும் விவேகம் வேணும். இப்படி போலாம். ஐயனார் இது நல்லா இல்லடா, இது நல்லா இல்ல கண்ணு. நான் வருவேன். யாராவோ அவதானு ஐயனாரோட பொக்கிஷம் பொன்முட்டை ரவாத். அதை எடுத்துக்கோ. என்ன செய்யணும்? ஒரு கொலை பண்ணணும். கொலையா? இதுவரைக்கும் நீ கொலை பண்ணதில்ல, அதனால நான் தயங்குறேன். அந்த பொட்ட பையன் ஐயனார்
ஏன் சரக்கே திருடி ஏன் வியாபாரத்துல எனக்கே சரிசமம் மாறணும்னு நினைக்கிறான். என்ன மிரட்டுறான்? தப்பு தானே? அவன் என் நாயில கூட தொட முடியாது. நேத்து புதுசா முளைச்ச அந்த புது பணக்கார பரதேசி, அவனுக்கு அவ்வளவு திமிரா? அவனுடைய திமிருக்கு அஸ்திவாரமே அந்த பொண்ணு அனு. அஸ்திவாரமே இல்லைன்னா கட்டணமும் புதுசு, அவனுடைய பணமும் புதுசு, அவனுடைய திமிரும் புதுசு, எல்லாமே. என்ன மிரட்டி அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை. வாழ்நாள் பூரா அந்த பரதேசனா இந்த பீட்டை நினைச்சு நினைச்சு புலம்பணும்டா, புலம்பணும். அதுக்கு அந்த அனு சாகணும். She should be killed. Alex, அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி ஆடுற ஆட்டமே கடைசி ஆட்டமா இருக்கணும்.
தோண்டில் இரவழி வர போறா. இதுதான் சரியான சந்தர்ப்பம், மிஸ் பண்ணாத. யாரடா யோசிக்கிற, பீட்டர் சொன்ன செய்ய வேண்டியதான நம்ம வேலை, இதை நீ செய்யட்டும் செய்தான் போறான். கம் ஆன் டேய். என்னடா அலெக்ஸ், அந்த பொண்ணு புடிச்சிட்டா. அலெக்ஸ், நான் நினைக்கிறேன் குறி வேணும்னு தப்பிடுச்சு. தப்பல, தங்கிட்டேன். நான் பீட்டர் சொன்னபடிதான் செய்யலான்னு இருந்தேன், ஆனா அந்த பொண்ணுடைய கண்ணிலையா பாட்டிலையா தெரியல, ஏதோ ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா பீட்டர் கிட்ட சொல்லுவ. ரஃபிக் சொன்ன உன் குறி தப்பிடுச்சு, ஆனா என் குறி எப்பவுமே தப்பாது. கவலைப்படாத, எந்த தவறுமே முத முதல்ல செய்யும் போது கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அட என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராம இங்க நின்னுட்ட? ஆடிட்டோரியம்ல நடக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் நடந்தா போச்சு. கம் ஆன், எடுத்துக்கோ. என்ன என்ன பயமா இருக்கா? சரி வாடா விட்டுரு. வேற இருந்தாடா? வேண்டாம், நானே போறேன், நானே போறேன். எங்க என் பேச்சு மறக்கிறியோ நினைச்சேன், பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா சரி. என்ன சூரியன் உதயமாயிடுச்சு, அது அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை முடி. வாடி போயிட்டு வர. ரோசி அனுரூமுக்கு தானே? ஓகே. சிஸ்டர் நீங்க? ஐம் டாக்டர் போஸ் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் நரேந்திரன் என்ன அமிச்சாரு, நீங்க தானே சிஸ்டர் ரோசி? ப்ளீஸ் ஃபாலோ. க்ளோஸ் த டோர். டிஸ்டர்ப் பண்ணாத, டாக்டர் சொல்லிருக்காரு நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு. இனிமே என்னால கூட்டத்துல ஆட முடியாது. ஏய், நீ கூட்டத்துல ஆட வேணாம் சொல்லிடா. ஆட கூடாதானமா சார்? உன்னை துபாயில இருந்து ஒரு பணக்கார வரான், அவன் எதிர்காடு.
அமெரிக்கால இருந்து ஒரு பணக்காரன் வரான், அமெதர்காடு சந்திரமண்டல இருந்து ஒருத்தன் வரான். என்ன ஒண்ணு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல? நீ இனிமேல் கூட்டத்துல ஆடவே வேணாம், ரூம்ல ஒருத்தனுக்காக மட்டும் ஆடு. நீ என்ன ஒரு மனுஷன்? ஏய், என்ன ஏத்து பேசுற? அவன் ஏத்து பேசக்கூடாதுமா? தம்பி பேச்ச கேட்டனால அப்படி ஆயிட்டேன். அப்படி ஞாபகம் வேட்டி மேல முன்னு போட்டாலும் முன்னு மேல வேட்டி போட்டாலும் நீ பொறுமை வேட்டிதான். பொம்பளைங்களை அடிச்சு எனக்கு பிடிக்காத, மீறி அடிச்ச பொட்டாடுவேன். ஏய் ஏய், என்ன இவன் டாக்டரா இல்ல அடியாள? இவன் யார்? இவன் என்ன நீ எழுதிக்கிற, நீ அழிச்சுக்கிற? யார் இவன்? அழைச்சு வீட்டோட ஆளு. ஏன் இதை முன்னாடியே சொல்லல? என்ன பண்ண சொல்ல தம்பி? எப்பயாவது வீடு வருது, அந்த நேரத்தில் குரல் வர மாட்டேங்குது. பீட்டா தெரியும், ஆடிட்டோரியத்தில் யாருக்கோ வச்ச குறிதான் அணுமலை பாட்டுடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அம்பு எங்கிருந்து போறப்பட்டு இருக்குன்னு. நானே போன் பண்ணி அணு செத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கலாம்னு இருந்தேன். அணு சாகலடா. அலெக்ஸ், என்னால முடியல. முடியலையா இல்ல முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்ணல. அப்போ நீ என் பேச்ச மீறிட்ட. என் பேச்ச மீறிட்ட இல்ல முதல் தடவையா? தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட. வேண்டா வேண்டா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? கேவல ஒரு ஆட்டக்காரி பொண்ணுக்காக என்ன எதிர்க்கிறியா? என்ன அடிக்கிறியா? அவனுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துச்சா? மறந்துச்சா? மறக்கல. அந்த பொண்ணு மட்டும் விட்டுட்டு, அந்த அப்பா பொண்ணு மட்டும் விட்டுட்டு.